பட் இங்கே பாருங்க பிடிச்சிருச்சு பாருங்க இது ஆக்சுவலாக ஏன் மிஸ்டேக் தான் நான் இது கம்பெனி மிஸ்டேக்ன்னு சொல்ல வரேன் இங்கே பாருங்க வாவ் செமையா ஒர்க் ஆகுதுங்க உண்மையாகவே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் வந்து அப்படியே உக்காந்துரும் இந்த பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிடுது தண்ணியே இங்கே நிற்க மாட்டேங்குது ஆனஸ்ட்லி வணக்கம் நண்பா நான் உங்கள் சக்திவேல் பேசுறேன் வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ் ஆக்சுவலாக எல்லோரும் நல்லாவே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த லாக்டவுனில் சேஃபாக இருங்க அண்டு நான் என்ன கையில் பாக்ஸ் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எலிக்சர் செராமிக் கோட்டிங்கு ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பிஸ்டி பாய்க்கு வந்து செராமிக் கோட்டிங் தான் பண்ண போகிறோம் ஸோ இதில் இருக்கிற என்னென்ன நன்மைகள் தீமைகள் எல்லாமே வந்து சொல்கிறேன் ப்ளஸ் இது ரொம்ப நாள் கழித்து ஐ மீன் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் அண்ட் நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண பிறகு ஓகே சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது ஸோ அந்த ரீசன்னால் தான் வந்து இந்த எலிக்சர் வந்து வாங்கியிருக்கிறது அண்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது ஏன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட ஆல்ரெடி கேட்டாச்சு ஸோ இது எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அண்ட் அன்பாக்ஸிங் எல்லாமே பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு வந்து இந்த தண்ணி ஊற்றி எல்லாமே வந்து லாஸ்ட்டாக டெஸ்ட்டும் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா ஸோ உங்களுக்கே பாக்ஸ்லயே தெரியும் எல்லாமே வந்து பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே வந்துச்சு அண்ட் நான் பேங்களூரில் இருக்க சொல்லும் போது பட் இந்த லாக்டவுன் நான் ரூமை காலி பண்ணிவிட்டு கோணி பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னா ஸோ அதனால் லைட்டாக வந்து டேமேஜ் ஆச்சு பட் பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கார்போர்ட் பாக்ஸு அதுக்கு தான் வந்து இது இருந்துச்சு ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு பேக்கேஜிங் ஏதோ ப்ரீமியம் ஃபீல் மாதிரி கொடுக்குது அவங்க எதுவும் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்டு நீங்கள் இங்கே பார்க்கலாம் எலிக்சர் செராமிக் கோட்டிங் கம்ப்ளீட் டிஐஒய் நம்மளே தான் டூ இட் யூஸ் தான் நம்மளே மொத்தமே பண்ணிக்கலாம் யாரும் ப்ரொஃபஷ்னல் அதெலாம் எதுவுமே தேவைப்படாது அண்டு நீங்கள் இதில் இருக்கிற ஃப்யூச்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் என்னென்ன வந்து டியூரபிள் எல்லாமே ஸோ இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம் அண்டு பார்த்தீங்கன்னா இது நைன்ஹெச் ஹார்ட்னஸ் இருக்குது நம்ம இதுவும் இருக்குல்ல என்னது டெம்பர் கிளாஸ்லாம் ஒட்டிவிங்க பாருங்கள் ஸோ அதுக்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதோ அது மாதிரி நைன்ஹெச் இதுவும் அதுக்கப்புறம் வந்து சால்ட் ரெசிஸ்டண்ட்டு அல்ட்ரா ஹைட்ரோஃபோபியசிட்டி அதான் தண்ணி வந்து ஒட்டவே ஒட்டாது யூவி ரெசிஸ்டன்ஸும் இருக்குது அண்டு ஈஸி அப்ளிகேஷனு ஈஸியாக பண்ணிடலாம் அண்டு டீப் கிளாஸி ஃபீலும் வந்து உங்களுக்கு க கிடைக்கும் அண்டு ஐ சாலிஸாக சம் ஐ சாலிட்டா அதுவும் இருக்குது அண்ட் ஐ டியூரபிலிட்டி அண்ட் இது எல்லா விதமான பனி இது வெயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழைக்காலம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுமே சரி வாங்க இப்போ போயிட்டு அன்பாக்சிங் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணோம்னா கண்டோட் நல்லா க்ளீனாக பாருங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ப்ரீமியமாக ரெட் கலர் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸோ ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது ஏன்னால் செராமிக் கோட்டிங் பண்ணுறதுக்கு கம்மி தான் ஸோ இந்த இது மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆக்சுவலாக இதில் வந்து இந்த இது இப்படி இப்படி லேயர் மாதிரி போட்டுட்டு இது வந்து ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக விட்டுன்றது இது எல்லாமே பேர் வந்து நான் உங்களுக்கு வீடியோவிலே வந்து நான் உங்களுக்கு ஓவரில் கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபைபர் கிளாத் கொடுத்துருக்காங்க இது இது எதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த இது அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இது வந்து துடைக்கிறதுக்கு அண்ட் அவங்க கார்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இது ஆஃபர்ஸ் இருக்கும் நான் ப்ரைஸ் எல்லாமே லாஸ்ட்டாக சொல்கிறேன் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இது பண்ணிங்கன்னா வந்துடும் அண்ட் அவங்க எல்லாமே ஹேண்ட்லிங் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க அண்டு மெயின் இன்க்ரீடியண்ட் ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதுதான் மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க இது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா குட்டியாக ஒரு பாட்டில் இருக்கும் ஐ திங்க் நைன்டி எம்எல்னு நினைக்கிறேன் இது தேர்ட்டி எம்எல் இது ஸோ பாருங்கள் இதுதான் வந்து அப்ளை பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு பைக் வச்சுருந்தீங்கன்னா இந்த நார்மல் இந்த டியூக்கா அது மாதிரி எல்லா விதமான பைக்குக்கும் வந்து இது கண்டிப்பாக இது ஒன்று போதும் காராக இருந்துச்சுன்னா நார்மல் வந்து ரெண்டு அண்டு எஸிவியாக இருந்துச்சுன்னா த்ரீ பாட்டில் வந்து தேவைப்படும் ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க உண்மையாகவே அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஓகே நண்பா நம்பையா மெயினாக கோட்டிங் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டேன் பட் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க பைக் வாங்கி ஒன் இயர் ஆயிடுச்சு நான் எதுனா ஒன்று செராமிக் இல்லைன்னா பிபிஎஃப் போட்டிருக்கணும் பட் இங்கே பாருங்கள் துரு பிடிச்சிருச்சு பாருங்கள் இது ஆக்சுவலாக ஏன் மிஸ்டேக் தான் நான் இது கம்பெனி மிஸ்டேக்குன்னு சொல்ல வரல பிகாஸ் நான் வந்து ரூமுக்கு காலி பண்ணிவிட்டு வர சொல்லும் போது முன்னாடி லேப்டாப் பேக் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு வந்தேன் செஸ்ட்டில் கட்டிட்டு வர சொல்லும் போது லேப்டாப் பேக் வந்து இப்படி தூக்கி தூக்கி விட்டுனா ஒரே சைடாக போச்சா நான் தூக்கி தூக்கி விட்டேனா அது பார்த்தீங்கன்னா இருந்த ஃபெயின்ட்டை வந்து ஃபெயின் வீடாகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ துருப்பிடிக்கும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து பைக் வச்சுருந்தீங்கன்னா டியூக் ஓனராக இருந்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் எல்லாம் பிபிஎஃப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த செராமிக் கோட்டிங் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் ஒர்த் பட் டூ இயர்ஸ் வந்து லாங் வருது அதாவது வேரண்டியாக வந்து டூ இயர்ஸ் வரும் மினிமம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வாஷ் பண்ணாலும் வந்து எதுவுமே ஆகாது நார்மல் வாஷ் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து பெங்களூரில் ஒரு ஒரு தடையும் வாஷ் பண்ண சொல்லும்போது ஹண்ட்ரட் ரூபா ஃபார் வாட்டர் வாஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வந்து எதுவுக்காக இருக்கும் பாலிஷுக்கு ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் பட் பெஸ்ட்டு வந்து இது ஒரு தடவை நம்ம போட்டோம்னா மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ப்ளஸ் பக்கா கிளாஸ் ஃபினிஷாக இருக்கும் இப்போ பார்த்துக்கலாம் நீங்களே எவ்வளோ மக்கி என்னது மங்கி போன மாதிரி ஆகிடுச்சி கிளாஸு ஃபினிஷ் இருந்தது எப்படி இருக்குது பட் இங்கே பாருங்கள் கார்னர்லாம் ஸ்டில்லு கிளாஸியாக தான் இருக்குது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூசேஜ் வந்து அதிகம் நம்ம நம்ம நிறைய இது பண்ணுவோம் டச் பண்ணுவோம் நம்ம ஸ்டொமக் எல்லாமே அதுக்கப்புறம் பட்டன்னு அது எல்லாமே வந்து ஸ்க்ராச் பண்ணிடுது அதுதான் ரீசனு ஸோ கண்டிப்பாக இந்த பொருள் வாங்குங்க இதை வாங்கியே வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் நல்லா தான் இருக்கும் ஏன்னால் இது என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ண அவன் நல்லா இருக்க வச்சுன்னு தான் அதனால தான் இதை அப்ரோச் பண்ணி இது வாங்கினேன் இல்லைனா டேரக்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செவன் டூ எயிட் கே இருக்குது செவன் டு தேர்ட்டின் கே வரைக்கும் ஆகுது த்ரீஎம்லாம் போட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் கே வரைக்கும் வந்து போகுது ப்ரைஸு பட் அவ்வளோவா ஒர்த்தெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவே பெஸ்ட்டு தான் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஓகே நண்பா இந்த பஞ்சு வந்து எடுத்துக்கங்க இதை எடுத்துகிட்டு இந்த கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்க சின்ன மைக்ரோ ஃபைபர் கிளாத்து இதை நிறையவே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஆம்பிள் அமௌண்ட் ஐ திங்க் த்ரீ ஆர் ஃபோர் பீசஸ் இருக்குது இதை வந்து இப்படி மடிச்சுக்குங்க பஞ்சு இருக்கிற பக்கம் வந்து தான் நம்ம ட்ராப் வந்து விட போகிறோம் ஸோ அது வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இதை மூடிக்கலாம் ஸோ இந்த எலிக்சர் செராமிக் கோட்டிங் வந்து எடுங்க அழகாக எடுத்துகிட்டு ட்ராப்ஸாக தான் இங்கே வந்து சின்ன சின்ன ட்ராப்ஸ் வந்து விடுங்க இதை வருங்க இப்படி விட்டுட்டு அவ்வளோதான் இப்படி வச்சு ஜென்டெல்லாம் அப்படியே தேயுங்க ஃபுல்லாக இப்போயே நிறைய டிஃப்ரென்ஸு தெரியுது ஸோ அதேமாரி தான் ஃபுல்லாக வந்து எங்கெங்கே இருக்கோ நீங்கள் மேட் ஃபினிஷ்லேயும் இது வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அழகாக இப்படி ஜென்ட்டெல்லாம் வந்து இதுவும் பண்ணுங்க இப்பயே ஸ்க்ராட்ச்லாம் வந்து டிஸப்பியர் ஆகுது ஆக்சுவலாக போனால் ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஃபைபர் பெரிய கிளாத் இருக்குல்ல அதை போட்டுட்டு வைப் பண்ணணும் ஸோ சிம்பிள் மேட்ருங்க இது ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்மளே பண்ணிக்கலாம் எதுவும் நல்லா ப்ரொஃபஷனலாக இல்லை ஒரு சின்ன டிப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவும் பண்ணிவிடுங்க என்னது வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிடுங்க வாட்டர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட் ஆக்சுவலாக நான் பண்ணிட்டேன் இங்கே ஓனாக பண்ணிவிட்டு இப்போ வந்து இது அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஓகே நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டிங்கே போட்டாச்சு சீரியஸ்லி சொல்கிற முன்னத்துக்கு இப்போது வந்து நிறைய டிஃப்ரென்ஸே இருக்குதுங்க ஃபுல்லாக வந்து இப்போது கிளாஸி ஃபினிஷாக இருக்குது அண்ட் வாட்டரை விட்டு இதுவும் பண்ணியாச்சு ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணோம் பட் ஃபுல் டீட்டெயில் டெஸ்ட் உங்களுக்கு போடுறேன் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் புதுசு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் ஏன்னா எக்ஸ்ட்ரா லேயர் வந்து ஆட் ஆகிருக்கு ஸோ அப்ளை பண்ண பிறகு என்ன பண்ணுங்கள் ஜென்டில் அவங்க சொன்ன மாதிரி அழகாக இந்த ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுங்கள் பெரிய ஃபைபர் கிளாத்து சும்மா லைட்டாக இப்படி தொச்சு விடுங்க தொடைச்சி விட்டிங்கன்னா அவ்வளோதான் அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லி கிளாஷாக மாறிடும் நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் தொடச்ச பிறகு இன்னும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மினு மினுன்னு இருக்குது இல்லை ஸோ பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது உண்மையாகவே சொல்ல போனால் ஸோ நம்ம வந்து டேங்க் பேடும் வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன் ஸோ இதுதான் இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஈவன் நீங்கள் வந்து நான் கிளாஸி பாட்டுக்கும் போடலாம் ஆக்சுவலாக இந்த இதுவும் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே வந்து லைட்டாக அப்ளை பண்ணோம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ முன்னே ரொம்ப சாகசாக்கியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக மாறிடுச்சு அண்ட் இங்கே சைடில் வந்து பாருங்கள் இந்த கேடிஎம் லோகோ வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி நல்லா அழுக்காக இருந்துச்சு இந்த இதுவும் போட்ட பிறகு கிளாஸ் ஆகிடுச்சு இங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகுது அண்ட் நம்ம தண்ணி ஊற்றி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகே நண்பா ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சாலும் இல்லைன்னா தண்ணி ஊற்றினாலும் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து சர்ஃபேஸில் அப்படியே உட்காரு உங்களுக்கே தெரியும் டியூக் ஓனராக இருந்தீங்கன்னா பட் இப்போ பார்க்கலாம் இது என்னடா நாட்டாம சொம்புலாம் பார்க்காதீங்க இது எங்கள் வீட்டு சொம்பு தான் ஸோ ஊற்றி காமிக்கிறேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஓடிடும் சரி பாருங்க இங்கே பாருங்க வாவ் செமையாக ஒர்க் ஆகுதுங்க உண்மையாகவே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் வந்து அப்படியே உட்காந்துடும் இந்த பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிடுது தண்ணியே இங்கே நிற்க மாட்டேங்குது ஆனஸ்ட்லி ஸோ உண்மையாகவே நல்லா ஒர்க் ஆகுதுங்க இங்கே பாருங்க பக்காவாக ஒர்க் ஆகுது எந்த பிரச்சனையும் இல்லை ஈவன் மேட் ஃபினிஷ்லேயும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்லையும் இங்கேயும் போட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சர்ஃபேஸில் ஒர்க் உக்காரவே இல்லை பட் உண்மையாகவே சொல்ல போனால் அதுக்கு முன்னாடி நல்லாவே தண்ணி உட்காரும் உங்களுக்கே தெரியும் டியூக் கோனராக இருந்துச்சிங்கன்னா தண்ணி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் ஆகுது இங்கே வேணா கூட ஊற்றி காமிக்கிறேன் இருங்க தான் பாருங்கள் அப்படியே பாருங்கள் போயிடுச்சு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நல்லா ப்ராடக்ட்டு தான் போகல நான் கொஞ்சம் ஆன முன்னாடி வாங்குறதுக்கு பட் எல்லா ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்து வாங்கின பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குங்க இனிமே ஆனஸ்ட்லி இங்கே பாருங்கள் நல்லா பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணுது அண்டு கிளாஸு ஃபினிஷிங் இருக்குது ஸோ எல்லா விதமான இது நிலையில் நிலையிலிருந்தும் பார்த்தீங்கன்னா இது பாதுகாக்கும் அண்ட் ஈவன் தீ பார்த்தீங்கன்னா நீங்கள் தீ வச்சாலும் அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இது பண்ணிங்கன்னா போயிடும் ஸோ அந்த தீ ரெசிஸ்டன்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபயர் ரெசிஸ்டன்ஸை பட் நான் ஃபயர் பண்ண விரும்பலை ஸோ நார்மலாக தண்ணி மட்டும் ஊற்றி உங்களுக்கு காமிச்சேன் ஸோ கண்டிப்பாக நல்லாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே நண்பா ஆக்சுவலாக நம்ம செராமிக் கோட்டிங் எலெக்சர் அந்த இது போட்ட பிறகு பெஸ்ட்டு பை பார்த்திங்கன்னா ஆளே மாறிட்டான்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ அழகாக இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏதோ புது பைக் வந்து நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குது ஏன்னா நான் நிறையவே கொடுத்துருந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துமே வந்து நான் அப்ளை பண்ணேன் ஸோ நான் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இவ்வளோ அளவுக்கு மீந்து போயே இருக்கு நான் சரி வச்சுருக்கேன் எதுக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து திரும்பியும் செகண்ட் தேர்ட் கோட்டிங் வந்து போட்டுக்கலான்னு சொல்லி இந்த ப்ராடக்டினுடைய இது பை பண்ணுற லிங்க்கு அவங்க சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து போடுறேன் ஸோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் பட் நீங்கள் டென் டென் பர்சன்டேஜ் வந்து கூப்பன் இருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பை பண்ணுறதா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்லேயே வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒர்த்து ப்ராடக்ட் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒர்த்து ப்ராடக்ட்டு தான் உங்களுக்கே தெரியும் நம்ம ப்ரூட்டெல்லாம் தண்ணி எடுத்து தண்ணிலாம் ஊற்றி வந்து டெஸ்ட் பண்ணோம் ஸோ கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த லிங்க்கில் போய்ட்டு பை பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் அண்ட் ஸோ ஓவராலாக வந்து கண்டிப்பாக பீஸ்டிக் ஒரு புது இது கொடுத்துருக்கோம் கோட்டிங்கை ஸோ நல்லாவே இருக்கான் அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நண்பா கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வில் சீ நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் சக்தி